எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரீனிக் சேனல் மூலமா யாரெல்லாம் கோச்சிங் வாட்ஸ்அப்ல எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக வந்து என்னன்னா டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்காக நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அந்த டெஸ்ட்டுக்குரிய எந்த வாரத்துக்குரிய லிங்க் வந்து என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க freeneet.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போயிருங்க. இதுதான் வந்து என்னென்னா ஃப்ரீனிக் சேனலோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதில் வந்து என்னென்னா மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது டெஸ்க்டாப்லேயும் அட்டன் பண்ணலாம், அதாவது கம்ப்யூட்டர் மிஷின்லேயும் அட்டன் பண்ணலாம், மொபைலில் இருந்தும் டேரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக மெனுலேயே இருக்கும் மேலே, இல்லை அப்படின்னா இது மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் எக்ஸாம் ஹால்னு இருக்கும். ஸோ இந்த பட்டன் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து நினச்சிக்கோங்க, டேப் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேஜுக்கு வந்து என்ன செய்யும், ரீடைரக்ட் பண்ணி போகும். ஸோ அந்த பேஜில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டெஸ்ட்டுக்காக கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சரில் என்னென்ன டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்களோ ஃப்ரீனிக் சார்பில், அப்போ வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணும்போது உங்கள்கிட்ட சில லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே இந்த இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபர்தராக எப்போயாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கே நம்பர் கொடுக்கும்போது முன்னாடி +91 அல்லது 91 அல்லது 0 இது மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும், 10-digit நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயில் அட்ரஸ். ஸோ இந்த மெயில் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு மெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெயில் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 4-digit பின்னு. ஸோ இந்த 4-digit பின் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு இந்த வாரத்தோட எக்ஸாம் லிங்க் அனுப்புவோம், அடுத்தடுத்த வாரம் எக்ஸாம் லிங்க் அனுப்புவோம். இப்படி எக்ஸாம் லிங்க் அனுப்பும்போது நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் பின் இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் என்னென்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ட்ரு பண்ணுற என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்டா இல்லை வந்து நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேடா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஐடி ப்ரூஃபில் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், ஓகேங்களா, மறக்காமல் நல்லா எல்லாருமே யாச்சுக்கோங்க, உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ காப்பியை வந்து என்ன செய்யுங்கன்னா அட்டாச் பண்ணுங்கள். ஸோ வேறு PDF ஃபைலோ வேறு எந்த ஃபைலும் அட்டாச் பண்ணாதீங்க, இமேஜாக மட்டும் அட்டாச் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து உங்களுடைய செல்லிலிருந்தே நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்கன்னா அட்டாச் பண்ணுங்கள். ஸோ லைக் இது மாதிரி மார்க் ஷீட் அட்டாச் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ 10th மார்க் ஷீட், அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுமே தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து என்னென்னா ரிஜிஸ்டர் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த மார்க் ஷீட் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஜூம் பண்ணி வந்து என்னென்னா வெரிஃபை பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் தப்பாக இருக்குது, இந்த இடத்துல லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதை மறக்காமல் பண்ணிடுங்க. இனி வரக்கூடிய டெஸ்ட் லிங்க் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த யூஸர் இந்த ஃபோன் நம்பர் பின் நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை தெளிவாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ஃபோன் நம்பரையும் பின் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க, பிகாஸ் ஏன்னா அது உங்களுடைய டெஸ்ட்டு, அதில் வந்து உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால இதை யார்ட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம், நீங்களே உங்களுக்குள்ள வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் தனியாக வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் PDF-உம் அனுப்புவோம். அதனால் நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய டெஸ்ட் டூரேஷன் கேட்டாப்புல அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நன்றி, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.